இப்ப கடைசி பருவம் நாம பார்த்துருக்கிறதெல்லாம் ஸ்திரீ பருவம். ஸ்திரீ பருவத்துல கடைசி பருவம் ஸ்ராத்த பருவம். அனைவரும் நதியில் இறங்கினார்கள், தீர்த்தம் ஆடினார்கள். மரித்த பித்திருக்கள் இப்ப இருக்கிறவா போனவா வந்தவா அத்தனை பேருக்கும் ஜலாஞ்சலி தர்ப்பணம் என்றார் வாசுதேவன் சொல்லுகிறார். நிஷ்டுரம் வைரபுருஷன் விருத்தானாம் சாசனாகத்தின் கதம் ஆத்மகிருதம் தோஷம் மை ஆதாது மிகச்சசி. நீங்க மொத்த பேரு இத்தனை நேரம் பிரயத்தனப்பட்டது உங்கள் உங்கள் குற்றங்களை என் தலையில் ஏத்த பார்த்தீர்கள், இதைத்தானே பண்ணீர்கள். இத்தனை நீங்க பண்ணதுதானே எல்லாத்துக்கும் வேணும்னு கண்ண தர்மபுத்திரன்னு சொல்றான், திருதராட்டர்னு சொல்றான். ரெண்டு பக்கத்திலையும் நீதான் காரணம், நீதான் காரணம்னால் இருக்கட்டுமே. அவனவனுக்கு அவனவனுடைய கர்மம் தான் காரணம். மிருதம் வா எதிவா நஷ்டம் யோ அதீதம் அனுசோசதி துக்கேன லபதே துக்கம் துவாவனர்த்தௌ பிரபத்யதே. எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் காரணமோ யார் காரணமோ போனது உண்மைதானே, எல்லாரும் போயாச்சு. உங்களுக்கு துக்கம்ங்கிறது உண்மைதானே. இன்னும் கொஞ்ச நாள் இந்த துக்கத்துக்கு நீ காரணம், துக்கத்துக்கு நீ காரணம்னு சொன்னால் அந்த துக்கம் குறையுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள். இது ஒரு நாளும் துக்கம் குறைய போறது இல்ல. இந்த துக்கம் குறையறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்மத்தை மேல செய்யணும், அப்பதான் அந்த துக்கம் குறைய போறதே தவிர அடுத்து ஸ்ராத்த காரியங்களை பண்ண பாருங்கள். என்னை குற்றம் சொல்லுவதை விடுங்கள். அப்போது கூறுகிறார் தேவராஜ சமான் லோகான் கதாஸ்தே சத்திய விக்ரமஹ ஏத்த கிருஷ்டேன மனசா மர்த்தவ்யமிதி பாரதன். ஏ தர்மபுத்திரா, நாம ஈமச்சடங்குகளை செய்ய போறோம், எத்தனை பேர் மரணமடைந்தார்கள்னு கணக்கு சொல்லுன்னா. ஏன்னா அத்தனை பேருக்கு சேர்த்து பண்ணணுமே. இப்போ யாரெல்லாம் மரிச்சிருக்காளோ மொத்த பேருக்கும் ஜலதர்ப்பணம் பண்ணியாகணும். ஜீவதாம் பரிமாணஜ்ஞா சைன்யானாமசி பாண்டவ ஹதானாம் யதி ஜானீஷே பரிமாணம் வதஸ்வமே. இத்தனை கோடி காடால் பட, இத்தனை கோடி ஆட்பட, இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் குதிரைப்பட, இத்தனை ஆயிரம் யானைப்பட, ஒன்னொன்னா கணக்கு சொல்றான் யுதிஷ்டிரன். அந்த பக்கத்துல இத்தனை பேர், இந்த பக்கத்துல இத்தனை பேர், இவர்கள் எல்லாம் போயிருக்கா, எந்த லோகத்துக்கு போயிருப்பா, யாராரு எந்தெந்த லோகத்துக்கு போன, இவன் தர்ப்பணம் பண்ணமே போ. அதனால யாராரு எந்தெந்த லோகத்துக்கு போயிருப்பான்னு திருத்தராட்டன் கேட்கிறான். அஞ்சு வகையான இடம் சொல்றாரு தர்மபுத்திரர். முதல் எயிர் குதானி சரீராணி கிருஷ்டைகி பரம சங்யுகே தேவராஜ சமான் லோகான். இது வீரஸ்வர்கம், இது வீரபூமி என்று ஆனந்தமா யார் போரிட்டாலோ சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள். தே ஏ தகிருஷ்டேன மனசா மர்த்தவ்யமிதி பாரத. சந்தோஷமே இல்லாமல் நாம இறக்கறதுக்காக போய் இந்த யுத்தம் பண்றமே என்று யார் யுத்தம் பண்ணினானோ அவன்லாம் கந்தர்வ லோகத்துக்கு போனான். ஏச சங்கிராம பூமிஷ்டா யாசமானாஸ்பராங்முகாக. யாரெல்லாம் பிச்சை எடுத்து கொஞ்சமான தப்பிக்க மாட்டோமா என்று பிச்சை எடுக்கிறவளுக்கு போனாலும் அவர்கள்லாம் குச்சமான தாழ்ந்த லோகத்துக்கு போனார்கள். மேலும் எத்தனை அஸ்திர சஸ்திரங்களை இழந்தும் ஒரு துளி உயிர் இருக்கிறதுக்கு வழி இல்லாத இருந்தும் தைரியமா போரிட்டு மாண்டானே, அவன் பிரம்மாவின் சத்தியலோகத்தையே அடைந்தான். ஏத்தத்திர நிகதாராஜன்னு அந்தரா யோதனம் பிரதி யதாகதஞ்சிது புருஷாஸ்தே புருஷாஸ்தே கதாஸ்து உத்தரான் குருன்னு. இப்படியும் இல்லாமல் ஆனால் நல்ல யுத்தம் இத போல இருக்கலே. ஆனா தங்களால் என்ற அவர்கள் பெரிய யோத்தாக்கள் இல்ல, சின்ன சின்னவா. அப்படி யாரெல்லாம் மரணம் அடைஞ்சிருக்காளோ அவள்லாம் சிறந்த குடையில் சிறந்த குலத்தில் உத்தர குரு தேசத்தில் போய் பிறப்பார்கள், இந்த லோகத்திலே திரும்ப பிறப்பார்கள். நிதேசாது பவத பூர்வம் வனே விசரதாமயா தீர்த்த யாத்திரா பிரசங்கேன சம்பிராப்தோயம் அனுகிரக. அப்ப திருத்தராட்டம் கேட்கிறார் இந்த அனுஸ்மிருதி எல்லாம் உனக்கு எப்படி வருது, கிளம்பி போனவா எந்த லோகத்துக்கு போனான்னு தெளிவா சொல்றியே தர்மபுத்திரா. இது உனக்கு ஆறு சொல்லி கொடுத்தார்னா, நான் தீர்த்த யாத்திரை போனேன் போனாலே வனபர்வத்தில் தங்கியிருக்கே தீர்த்த யாத்திரை போனாலும் இல்லையோ. அப்ப லோமச மகர்ஷி வந்தார், அவர் தான் யாரார் எங்கெங்க போவார்னு சொன்னார். அதை வச்சுன்னு தான் அனுஸ்மிருதியோட உனக்கு சொல்றேன். ஓ அவர் அப்படி சொல்லியிருக்காரா, நான் இவா போனதை பாத்தியான்னு கேட்கறேன்னா திருத்தாட்டம். நீ கண்ணால பாக்குறது தான் பார்வேன்னு நினைச்சிட்டு இருக்கிற திருத்தாட்டா. ஒரு ரிஷி இன்னது பண்ணா இன்னிடத்துக்கு போவான்னா அன்னது பண்ணா அன்னிடத்துக்கு தான் போவான். இதுல அவன் போவானா இல்லையா நான் போய் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு வர வேண்டிய தேவை இல்லை. இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம்னாலே நம் கண்ணால் பார்க்க முடியாது. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை மீறாதே என்ன தர்மபுத்திரவனுக்கு சொல்லி கர்மங்கள் செய்தார்கள். ஆதிதேச சுதர்மானம் தௌமியம் சூதஞ்ச சஞ்சயம் பவந்த காரயத்வேஷாம் பிரேத காரியான் நசேஷதா. இனி பிரேதங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை முடிப்போம், தர்மசாஸ்திரத்தின்படி கட்டகளை கொண்டு வந்துவோம் எரிப்போம் என்று தௌமியர் முதலான ரிஷிகளை கொண்டு சந்தன அகருகாட்டானி ததா காலீய கான்யுத எல்லாருமாக நதியில இறங்கி கைகளை கூப்பி கொண்டு தங்கள் தங்கள் பித்திருக்களுக்கு கர்மமண்ணா காரயித்வா கிரியாஸ்தேஷாம் குருராஜோ யுதிஷ்டிரஹ திருதராஷ்டிரம் புரஸ்கிருத்திய கங்காம் அபிமுகோபவத். இவா இப்படி பன்னெண்டே இருக்கிறச்சே ஜலாஞ்சலி ஜலதர்ப்பணம் பண்ணி இருக்கும் போது
அந்த தூரக்கேந்து குந்தி தேவியினுடைய ஒரு குரல் கேட்டது. ஹே தர்மபுத்திரா, அஞ்சலி தர்ப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? ஆமாம், ஆர் ஆரெல்லாம் இறந்தார்களோ அவரவர்களுக்கு செய்தேன். ஆனால் நம்ம ஞாதிகள் பலர், நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள யாரும் இறக்கலையே, ஞாதிகள் ஆறாறு போயிருக்காரோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப குந்தி சொன்னா, அல்ல, உன்னுடைய பிராத்தாவுக்குள் ஒருத்தனுக்கு நீ தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று கூறினாள். நாங்க தான் அஞ்சு பேர் உயிரோடு இருக்குமே, என் கூட பிறந்தவர் ஆருக்கு நான் பண்ண வேண்டும், நாம தான் எல்லாரும் இருக்குமே. இல்லே, உன்னுடைய ஜேஷ்ட பிராதா மூத்த அண்ணனான கரணன் இறந்தான், ஜலதர்ப்பணம் செய் என்று கூறினால் தகச்சு திரும்பி பார்த்தான் தர்மபுத்திரன். ஆமாம், அவன் ராதேயன் அல்லன், அவன் கவுந்தேயன் புரிஞ்சுகொள். அவன் ஆரோ ஒரு தேரோட்டிக்கு பிறந்தவன் இல்லை, என் வயிற்றுல பிறந்தவன் தான். என்ன நடந்ததுன்னு சூரிய பகவானிடத்துல பிரார்த்தித்து பிள்ளை பெற்றது, அத்த ஜலத்துல விட்டுட்டது, அதை ராதேயன் ஒருத்த ராதா எடுத்து வளர்த்துன்னு வந்தது, அதனால அவன் கரணனானது எல்லா சரித்திரத்தையும் கூறினாள். யம் சூத புத்திரம் மன்யத்வம் ராதேயமிதி பாண்டவாக குருத்வ முதகம் தஸ்ய பிராதுர் அக்ரிஷ்ட கர்மணா ஹோனு தர்மபுத்திரன் அழுதான். ஏதேதோ குற்றம் புரிந்தே நினைச்சிருந்தேன், சொந்த அண்ணனையும் அழிக்கிற அளவுக்கு குற்றம் புரிஞ்சிருக்கேன் இப்பதான். அர்ஜுனன் அதுக்கு மீறி எழுதான், தர்மபுத்திரா நீரா செய்தீர், அவனை வஞ்சம் தீர்க்கணும், ஒருத்தன் தான் இருக்கணும்னு கட்டிக்கொண்டு நான் தான் அழுதேன், அவனைத்தான் அழிக்கணும் அழிக்கணும்னு இத்தனை தூரம் பண்ணினேன். கண்ணன் எத்தனை தரம் அவன் முன்னாடியே கூட்டின்னு போகாது நிறுத்தினான். திரும்ப அர்ஜுனன் கண்ணனை பாக்குறான், உமக்கும் தெரியுமா அர்ஜுனா, உனக்கு தான் கடைசியா தெரியும், உன்னை தவிர மத்த எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது வியாசருக்கும் தெரியும், நாரதருக்கும் தெரியும், இவாளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீ தெரிஞ்சுக்கல, உங்களுடைய பார்வை குறுகிய பார்வை. ஆனா உன்னே ஒண்ணு, அந்த குறுகிய பார்வைக்குள் தர்மத்தை பார்த்தீர்கள், அதுதான் உங்களை தள்ளினு வந்திருக்கே தவிர இதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணு பெரிய ஞானம் இல்ல. ஆனா தெரிஞ்ச ஞானத்துக்குள்ள புரிஞ்ச தர்மத்தை பண்ணிடும் இல்லையோ, தர்மத்துக்கெல்லாம் தர்மமான கண்ணனை பற்றினிடும் இல்லையோ, அதனாலதான் உங்க வாழ்க்கை ஓடி இருக்கு. ஏவம் விலப்பிய பகுலம் தர்மராஜோ யுதிஷ்டிராக யதுதனகைஹி ராஜன் சகார சோதகம் பிரபு இத்யுக்த்வா சது கங்காயாக உத்தர உத்தர உத்ததார ஆகுலேந்திரியாக பிராதிரபி சகித சர்வைஹி கங்கா தீரம் உபேயிவான். அனைத்து நண்பர்களோட பக்கத்துல கூட பிறந்தவர்களோட கைகூப்பி மறித்த எல்லாருக்கும் ஜலாஞ்சலி தர்ப்பணம் பண்ணிவிட்டு கங்கையிலிருந்து ஏறினான்.